இந்த மாநாடை இப்போ இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? அதாவது நீங்கள் கூட்டணியில் தான் இவ்வளோ ஆண்டுகளமாக இருக்கீங்க, 3 வருஷமாக உங்களுக்கு தெரியல, திடீர்னு வந்து இப்போ வந்து இந்த மாநாடை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. விஜய் அவர்கள் கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இங்கே திமுக விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணிச்சு. ஒன்று, உதயநிதியோட ஃபோட்டோவை அங்கே ஐடி விங்கில் போட்டதாக இருக்கட்டும், கடுமையை எதிர்ப்பு வந்து டெலிட் பண்ணதாக இருக்கட்டும், சட்டசபையில் வந்து நீங்கள் வந்து மாற்றம் நடைபெற போகிறது, அமைச்சரவை மாற்றம் நடைபெற போகிறதுன்னு ஒரு பெரிய நியூஸை போட்டாங்க. ஆனால் முதல்வர்கிட்ட கேட்டபொழுது அப்படி எந்த செய்தியும் எனக்கு வரலன்றார். அவருக்கே தெரியாமல் எப்படி நடக்கும்? அன்பில் மகேஷ் இந்த ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக போயிட்டு இருக்கு. ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டில், பாலியல் குற்றச்சாட்டு 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த ஒரு வீடியோ இப்போ மாரிதாஸ் அவர்கள் போட்டுப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அன்பில் மகேஷுடைய டிரைவர்னு அந்த பெண்ணே சொல்கிறாங்க. டிரைவர்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்கன்ட்டு அன்பில் மகேஷ் இது வரைக்கும் தன்னிச்சே வந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை. வழக்கமாக உதயநிதி சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கையாளக்கூடிய நபர், இது வந்து கொஞ்சம் அவர் சொன்ன விதம் உங்களுக்கு தெரியல. அதாவட்டே கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க. அதாவது நீங்கள் நேரடியாக விஜய் வந்து மாநாடுக்கு முன்னாடி எங்கே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சவாலாக தான். ஒரு ஆளுநர் சார், அவங்க முன்னாள் ஆளுநர், ஒரு தேசிய கட்சி அதே மாநில தலைவராக இருக்கிறாங்க. ஒரு பெண், ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் இருக்கிறாரு, அவருடைய மகள். அவங்க அவள்கிட்டே போய் கேளுன்ட்டார், அவள்கிட்டே கேளுன்னு ஒருமையில சொல்லிட்டாரு. இதை வந்து அடுத்த ஒரு நேர்காணலில், தந்தி தொலைக்காட்சி நேர்காணலில் பேசும் பொழுது, சார் நீங்கள் வந்து தமிழிசை அவர்களை அவள்னு சொல்லிட்டீங்க, அது பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல விஜயை குறித்து அப்படி தமிழிசை குறித்து அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலங்க. அப்படி சம்பவம் நடக்கலை, திருச்சி போடுறாங்கன்ற திருச்சியில் உட்காந்துட்டு. எப்படி நான் எங்கேயாவது சொன்னதை காமிச்சு சொல்லுங்க. நான் அந்த அம்மாங்கிட்டே நேராக கூப்பிட்டு பேசினேன், அம்மா நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலம்மா. உதயநிதி பங்கு பெற ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க, நான் உங்களை காட்டுறேன், அதையும் தரேன், மக்களுக்கு நீங்கள் போட்டு விடுங்க. உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா, எம்பி கலந்துக்கிறாரு, நலத்திட்ட உதவிக்காக உதயநிதி கலந்து கொண்ட விஷயத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்கிறீங்க. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு காங்கிரஸிலிருந்து மரியாதைக்குரிய ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் நடக்கக்கூடிய சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து கேட்டறிவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது ஒரு சம்பவம் பார்க்க முடியுது, திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து கள்ளக்குறிச்சியிலே அந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறதா அறிவிப்புகள் நமக்கு தெரிய வருது. ஆனால் அதே பகுதியில் தான், அதாவது விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் அரசியல் மாநாட்டை நடத்துறதுக்கும் திட்டமிடுறாரு. இந்த இது ஆனால் ரெண்டும் இன்னும் அவர்களும் தேதியை அறுதிட்டு சொல்லலை. திருமாவளவன் அவர்களும் பெரியாருடைய பிறந்தநாளை ஒட்டி நடக்க போகிறதா தான் அறிவிச்சிருந்தார். ஸோ இப்போ ஒரு ஒரு கிளாஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதில் எது ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பின்புலமாக இதுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனம் செய்ய காத்திருக்கிறார்களா திமுக அப்படின்றதான் இப்போ இதை நம்ம பார்க்கணும். இதில் எங்கே திமுக வருது? நீங்கள் எப்பயுமே திமுகவுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, குரங்கு குட்டி விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஆளுநர் மாளிகையை முற்றுகிடணும்னாக்கா கரெக்டாக வந்து தாமுக அனுப்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வச்சு ஆளுநர் மாளிகை முற்றுகிடுவாங்க. ஒரு எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்க கூட்டணி கட்சியில் வச்சு தான் திமுக செய்வாங்களே தவிர நேரடியாகவும் களை இறங்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய வச்சாங்க திமுக சொல்லி. கோயம்புத்தூரில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருக்கிறார், அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பேசினதே ஸ்டாலின் தான். அவர் சொன்ன உடனே இவங்க அத்தனை பேரும் ஓடி போய் செஞ்சாங்களா இல்லையா? இப்போ அதுபோல் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரே மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்துங்க. இப்போது இந்த மாநாடை இப்போ இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? அதாவது நீங்கள் கூட்டணியில் தான் இவ்வளோ ஆண்டுகளமாக இருக்கீங்க, 3 வருஷமாக உங்களுக்கு தெரியல, திடீர்னு வந்து இப்போ வந்து இந்த மாநாடை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பூரண மது ஒழிப்பு கோரிக்கை முன்வச்ச மாநாடு. இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் வச்ச கோரிக்கையை திமுக எது நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் இந்த கோரிக்கை சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்கிறேன். கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, அவருடைய கோரிக்கைக்கு அவங்க நிறைவேற்றுறாங்க இல்லை கவனம் கொடுப்பாங்க தானே? கவனம்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். எப்படி கவனம் கொடுப்பாங்கன்னா, 2 சீட்டு மட்டும்தான் உனக்குன்றது மட்டும்தான் கவனம் கொடுப்பாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் அண்ணன் திருமாவளவன் எடுத்த முன்னெடுப்பு, வேங்க வேலுக்கு எவ்வளவோ அவர் பேசினார், எதா நடந்துச்சா? நாங்கநேரி புதுக்கோட்டை சம்பவத்துக்கு பேசினார், எதா நடந்துச்சா? இப்போ அண்ணன் திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொல்லி திமுக அதை உடனே செஞ்சதாக எந்த வரலாறும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் திருமாவளவனை திட்டமிட்டு திமுக களம் இறக்குகிறதான்றதான் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், விஜய் அவர்கள் கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இங்கே திமுக ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணிச்சு. ஒன்று, உதயநிதியோட ஃபோட்டோவை அங்கே ஐடி விங்கில் போட்டதாக இருக்கட்டும், கடுமையை எதிர்ப்பு வந்து டெலிட் பண்ணதாக இருக்கட்டும், அதை தாண்டி அன்னைக்கு சட்டசபையில் வந்து நீங்கள் வந்து மாற்றம் நடைபெற போகிறது, அமைச்சரவை மாற்றம் நடைபெற போகிறதுன்னு ஒரு பெரிய நியூஸை போட்டாங்க. ஆனால் முதல்வர்கிட்ட கேட்டபொழுது அப்படி எந்த செய்தியும் எனக்கு வரலன்றார். அவருக்கே தெரியாமல் எப்படி நடக்கும்? அப்போது திமுக திட்டமிட்டு ஊடகத்தை கையில் வச்சுட்டு ஒரு விஷயம் அரங்கேற்றம் பண்ணிச்சா? அதே போல்
கள்ளக்குறிச்சி மரணம் நடந்த பொழுது ஐஏஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வச்சாங்களா? அவர் சொன்னதுடைய விளைவு தான் இது, கள்ளச்சாரத்தினால சாகலைன்னு சொன்னதுனால தான் சாவுக்கு வந்தோன்னு குடித்தான், ஏற்கனவே வாங்கி வச்சோன்னு குடித்தான், அப்போ இறப்பு இன்றைக்கி அதிகமாக போனதுக்கு காரணம் அதுதான். அதே போல் இன்றைக்கான திருமாவளவனே உள்ள கலங்க இருக்கிறாங்க, ஒரே மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம், இங்கிட்டு கள்ளக்குறிச்சி, இங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரவாண்டி. அப்போது இவர் அனௌன்ஸ் பண்ண தேதி எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண போகிறது பெரியாரின் பிறந்தநாள் அன்று, அந்த மாதிரி தான் வருது. அப்போது வந்து 17ஆம் தேதி செப்டம்பர் 17 இந்த மாநாடு, செப்டம்பர் 22 அல்லது 23 விஜயோடைய மாநாடு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு மாஸ் க்ரௌடை நீங்கள் எப்படி வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இவங்க கண்டன ஆர்ப்பாட்டன்னு ஒன்று பண்ணிட்டாலே எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு பெரிய க்ரௌடை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஒரு மாநாடுனாலே அப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போது திருமா மட்டும் சேர்ந்து பண்ணலை, திருமாவர்கள் மட்டும் சேர்ந்து பண்ணப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் அந்த கட்சிக்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட 50 கோடி செலவில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு குறிப்பாக அதிமுகவையும் சேர்த்து கூப்பிட்றாரு. அதிமுக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளபடியே வந்து சரி திமுகவுக்கு எதிராக நான் திருமாவளவன் வந்து இந்த பூர்ண மதுவலுக்கு கொண்டு வராரு, அப்போ நம்ம சேர்ந்து கலந்துக்கலான்ற மாதிரி அவங்க வந்து ஜெயக்குமார்லாம் இப்போ வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் உள்ள இருக்க சூட்சம் என்னன்றது அவங்களுக்கு புரியல. இப்போ இதில் உள்ள இருக்க சூட்சம் என்ன, திருமா நடத்தின மாநாட்டில் எல்லா கட்சி கூட்டமும் வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் பேர் பயங்கர க்ரௌடு எல்லாத்தையும் காமிச்சிட்டாக்கா, நாளைக்கு விஜய் நடத்தின மாநாட்டுக்கு நீங்கள் வந்து அனுமதியே வந்து அளவாக தான் கொடுக்குறீங்க. 2 மணிக்கு மாநாடு நடக்க போகுதுனாக்கா 1:30 உள்ளே வந்துடும்ன்றீங்க. நீட் எக்ஸாம் எழுத வராங்க அவங்க, இல்லை இல்லை அப்போ 1:30 நீ உள்ளே வரணும் போலீஸ் வச்சு சொல்ல வைக்கிறீங்க பொழுது, இங்கே இருந்த க்ரௌடை பாருங்கள், 5 லட்சம் பேர்லேருந்து 10 லட்சம் பேர் திருமாவுக்கு வந்துட்டாங்கப்பா. இப்போ திருமாக்குன்னு சொல்லி தான் அங்கே வருமே தவிர அனைத்து கட்சி கூட்டம் அங்கே முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தனால, அப்படி தான் ஊடகத்துலையும் போட வைக்கும். இப்போ திருமாக்கு போல க்ரௌடு வந்துச்சு விஜய்க்கு வந்துச்சா பார்த்தீங்களா, விஜய்க்கு வரல. அப்போ இது எதுக்குன்னா விஜயோடைய கேடஸை பலவீனப்படுத்துறதுக்குப்பா. ஆமாம்ல, திருமா கூட்டத்துக்கே வரலன்னு நம்ம இந்த கட்சிக்கு போனோம்னா நாளைக்கு நமக்கு எதிர்காலம் இருக்குமா? ஒன்று. ரெண்டாவது, திமுக அதிமுக வந்து பெரிய முக்கியமான முன்னாள் எம்பி எம்எல்ஏலேருந்து எல்லா கரண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த கட்சிக்கு போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்கணும் பொழுது அவங்களுக்கு ஒரு செட்பேக் ஆகும். திருமாவுக்கு இவ்வளோ க்ரௌடு வந்து திருமாவால் ஒன்றுமே செய்ய முடியல, ரெண்டு விதமாக யோசிப்பாங்க. திருமாவனனுக்கு இவ்வளோ க்ரௌடு வருது, ஆனால் அவரால் வந்து திமுக எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியும் போது விஜய்க்கு அதில் கால் பங்கு தானே வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு, அப்போ இவர் கட்சிக்கு நம்ம போனோம்னா அது பெரிய நமக்கு வந்து வளர்ச்சி இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போ விஜயை அவர்களை பலவீனப்படுத்துவதற்கு ரொம்ப திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் சொன்ன நான் கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளத்தனத்தை அரங்கேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஓகே, ஆனால் விஜய்க்கு அவ்வளோ பெருவாரியான ரசிகர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பகுதி மக்கள் மட்டும் வரப்போகிறது இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடுக்கு நிச்சயமாக வந்து அடைவாங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே வந்து அந்த பெரும் கூட்டம் வந்துருமோன்றதுனால தான் அந்த மாநாட்டுக்கு சரிவர இடம் கொடுக்கப்படலைன்னோ அது நிறைய நிபந்தனைகள் வைக்கிறாங்க போலீஸ் தரப்பில் அப்படின்றது இந்த கூட்டத்தை கணக்கிலிட்டு தானே. அப்போ நிச்சயமாக திருமாவளவனோட விஜய்க்கு அதிக கூட்டம் இருக்கும் தானே? கூட்டம் வரது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 2 மணிக்குள்ளே வந்துடணும், அதுக்கு மேலே வந்து அனுமதிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட்டம் அப்போ கிளம்பி போகிற நபர்களுக்கு எப்படி தோணும்? நீங்கள் வெறும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் யோசிக்காதீங்க, ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு இங்கேருந்து வராங்க. இப்போ ஒரு விஜயோடைய படத்தை பார்க்குறதுக்கு ஜப்பான்லேருந்து வந்துட்டு போனாங்க. இப்போ நாளைக்கு விஜய் ஒரு மாநாடு முதல் முறையாக அவர் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு மாநாடு போடுறாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும் பொழுது அதுக்காக எங்கெங்கே வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. பட் அவங்களுக்கு எப்படி ஒரு செட் பேக் ஆகணும், அந்த டைத்துக்குள்ளே நம்ம போயிட முடியுமா? போகாட்டி அங்கே போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்களே, தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஆகுமேனு சொல்லிட்டு அவங்க வருவது கொஞ்சம் தாமதப்படும் இல்லை தடுக்கப்படும். இப்போ விஜய்க்கு வந்து உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் ரசிகர் கூட்டம் வந்து பலமாக இருக்கானா இருக்குது, கிட்டத்தட்ட பல கோடி நபர்களுக்கு வச்சுருக்கிறாங்க பொழுது விஜயை தன்னிச்சையாக அவருக்கு ஓட்டு போடுறாங்க போடலை, விஜய் பார்ப்பதற்காகவே வருவாங்க க்ரௌடு. அவங்க இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, எவ்வளோ பெண்கள் குழந்தைகள் வருவாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க விஜய்கிட்ட. எப்படி விஜயால் சொல்ல முடியும்? திமுக மன்னடா எப்பா பெண் காவலர் மீதே கை வச்சாங்க, பிரியன் என்ற சோத்தண்டெல்லாம் தூக்கிட்டு போனானுங்க, அங்கே பாதுகாப்பு இருக்காது போகாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஈஸியாக. இவருக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல, எல்லோரும் தன்னிச்சா வரும்பொழுது எப்படி இவரால் கணக்கிட்டு சொல்ல முடியும்? ஏன் அந்த கேள்வி? நீங்கள் உங்கள் கையில் உளவுத்துறை காவல்துறை கியூ பிரான்ச் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய நபர் விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் வரும்னு கணக்கிட முடிஞ்சவங்களால எவ்வளோ க்ரௌடு வரும்னு கணக்கிட முடியாதா? ஒரு அரசாங்கம் ஆளுகிற அரசாங்கம் கேள்வி கேளுங்க, ஆனால் எவ்வளோ பேர் வந்தாலும் பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இவ்வளோ நாங்கள் அரசாங்கம் கணக்கெடுத்ததில் இவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, உண்மையிலுமே அவ்வளோ வருவாங்களா அப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள், 50,000 இயற்கை தான் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ தான் அனுமதிக்க முடியும், அதுக்கு மேலே அனுமதிக்க முடியாது, கேட்டு எழுத்து போட்டுடுவோம், நாளைக்கு வந்து நாளைக்கு விட்டு ஐடி கார்டெலாம் கொடுப்பாங்க போட்டுருக்கு, வரக்கூடிய ஆளுகளுக்கு ஐடி கார்டு பேஜ் எல்லாம் குத்தி விட்டுட்டு நீட் எக்ஸாமுக்கு வர மாதிரியே அந்த தலைமுடியெல்லாம் பிடிச்சி செக் பண்ணி அனுப்பாங்க போட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்?
அப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்காகத்தான் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் களம் இருக்கப்பட்டிருக்காரா, அல்லது அன்பில் மகேஷ் இங்கே ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக போய்கிட்டிருக்கு. ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டில், பாலியல் குற்றச்சாட்டு 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த ஒரு வீடியோ இப்போ மாரிதாஸ் அவர்கள் போட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அன்பில் மகேஷுடைய டிரைவர்னு அந்த பெண்ணே சொல்கிறாங்க, டிரைவர்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்கன்ட்டு. அன்பில் மகேஷ் இது வரைக்கும் தன்னிச்சே வந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை, புரிஞ்சுங்களா? ஒரு 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 மாற்றுத்திறனாளி வந்து அந்த ஆசிரியரை வந்து இப்படி பேசிட்டாரு, யார் ஏரியாவில் வந்து யார் ராசின்னு போகிறதுன்ற மாதிரி அன்பில் மகேஷ் சொன்ன. அன்பில் மகேஷை புதுக்கோட்டையில் நடந்த விஷயத்துக்கு, மாணவியை ஒன்று குடிக்க வச்சதுக்கு பொங்கலை, நாங்குநேரி பிரச்சனைக்கு பொங்கலை, இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த NCC மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அந்த 8ஆம் வகுப்பு மாணவியை வந்து இது பண்ண விஷயத்துக்கு பொங்கலை. இதை தாண்டி அவர் முன்னாடி ஒரு ஆசிரியர் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல மடிப்பீச்சை கேட்டாங்க. அப்போ எந்திரிச்சு போய் கூட இந்த ஆசிரியர்கிட்ட பேசலைங்க, அவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துட்டு அந்த ஆசிரியர் அங்கேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை தான் பார்த்தாங்க. அப்போ உள்ளபடி நீங்கள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்குறாளா? அப்போது மாரிதா சொல்கிற குற்றச்சாட்டின் அடிப்படை நேரம் வந்து 24 மணி நேரம் போயிடுச்சு, எல்லா கட்சியும் எடுத்து போட்டாங்க. இங்கே அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், எல்லா கட்சியும் அதை சொல்லும் பொழுது அன்பில் மகேஷ் விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா, என் டிரைவர் ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? அப்போ அந்த டிரைவருக்கு ஏகப்பட்ட தலைமை ஆசிரியருடைய பாலியல் துன்புறுத்தலுக்காக அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. நிறைய குற்றச்சாட்டு திருச்சி மாவட்டத்தை தாண்டி, அது போக பள்ளிக்கல்வித்துறை வந்து சரியாக வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறது அவர் மீது குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாடப்புத்தகத்தின் நிலையெல்லாம் இந்த ஆட்சியில் ஏற்றுனாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே மடைமாற்றணும், ஏன்னா அது வந்து பூதாகரமாக ஆகிட்டே போகுது, நாளுக்கு ஒரு மேனி பொழுது வரணும். அப்போ இந்த முறை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து நீங்கள் அதிமுகவை நாங்கள் கூப்பிடுவோம்னு சொல்ல வச்சது இதுக்கு, அதிமுக உங்களை கூட்டணி கூப்பிட்டப்போ வரல, இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கு அதிமுக வான்னு கூப்பிட்றீங்க. அண்ணன் திருமாவளவன் இந்த விஷயம் உண்மையிலுமே சக்ஸஸ் ஆகணும், அந்த எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செய்தீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு வெற்றி பெறணும்னா நீங்கள் நடத்த வேண்டியது கள்ளக்குறிச்சி கிடையாது, சென்னையில் நடத்தணும். ஏன் சொல்கிறீங்க அப்படி? நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்துனீங்கனாக்கா இந்த விஷயம் வந்து நீங்கள் விஜய்க்காக செய்யப்பட்டதுன்றது அப்பட்டமாக எங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து சென்னையில் நடத்திட்டு சார், நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் நடத்தினா வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் இருக்குமா? சென்னையில் கோட்டைக்கு வெளியில் பர்மிஷன் வாங்கி நடத்துங்க, அவங்க அனுமதி கொடுக்கலைன்னா நீதிமன்றம் போங்க, பக்கத்தில் தான் நீதிமன்றம், அங்கே அனுமதி வாங்கி கோட்டைக்கு வெளியில் செய்யுங்க, இல்லை அறிவாளத்துக்கு வெளியில் செய்யுங்க, இல்லை சென்னையில் ஒரு பகுதியில் செஞ்சால் மட்டும்தான் இது அட்டென்ஷன் ஏற்படும். அதை தாண்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தபொழுது, நல்ல 2 விஷயத்தை பொருத்தி பாருங்கள், கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தபொழுது நான் அங்கே போனேன், அந்த மக்கள் வந்து டாஸ்மார்க்கை ஒழிங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. ஏங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்கன்னா அந்த கள்ளச்சாரத்தை ஒழிங்கன்னு சொல்லி தானே எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் அன்றைக்கி வந்த செய்தி எல்லாமே எடுத்து பாருங்கள், டாஸ்மார்க் ஒழிங்கன்னு சொன்னாங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அந்த மக்களுடைய பொருளாதாரம் வந்து மிகவும் பின்னடைவு அடைஞ்சிருக்கு, அதனால தான் வந்து வேலையே இல்லை, அதனால தான் அவன் கள்ளச்சாரத்தை காய்ச்ச ஆரம்பித்தான்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அங்கே வந்த மக்கள் எல்லாருமே கள்ளச்சாரத்தை ஒழிச்சிருங்க சாமி, ஊர் ஊராக வச்சு விற்கிறாங்க, பாக்கெட்டில் வச்சு விற்கிறாங்க, அங்கே நல்ல சாராயம் வந்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள், கள்ளச்சாராயம் இருக்கிறது விட்டுருங்க, டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயத்தை வாங்கி குடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது, அதனால தான் நாங்கள் 30 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் கிடைக்குதுன்னு குடிக்கிறோன்னு சொல்லி தான் இதைத்தான் குற்றச்சாட்டாக வச்சாங்க. ஆனால் திருமாவளவன் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, டாஸ்மார்க்கை ஒழிக்க சொல்லி தான் எங்கிட்ட கேட்டாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சொல்லி எங்கிட்ட கேட்கலன்றாரு. இது எவ்வளோ அப்பட்டமான பொய் உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்த பொய்யோடு நீங்கள் விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஏன் கள்ளச்சாரத்தை ஒழிக்காமல் ஒழிக்கன்னு சொல்லாமல் டாஸ்மார்க்கை ஒழிக்கன்னு சொன்னாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் இப்போ சொல்கிறாருனா, அப்போ கள்ளக்குறிச்சி நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி முற்றிலும் மடைமாற்ற விஷயம். இப்போ விஜய் பாருங்கள், விஜய் விட எங்களுக்கு எவ்வளோ க்ரௌட் வந்துருக்கு, விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லி அவரை பலவீனப்படுத்துறதுக்கும், அவர் கேடஸை பலவீனப்படுத்துறதுக்கும், பிற கட்சியிலேருந்து அவரை தேடி போகாமல் இருப்பதற்கும், முற்றிலுமாக அவரை காலி பண்ணுறதுக்கு ஒரு சதி, அப்பட்டமான போய் திருமாவளவன் சொன்னது. எந்த நீங்கள் சார், நீங்கள் அந்த சமயத்தில் நடந்தால் அத்தனை காணொலியுமே பாருங்கள் சார், நான் பல காணொலியை எடுத்துக்கொண்டு போய் போட்டேன், என் தாலி அறுந்தது மாதிரி இந்த மாதிரி இவங்களோட தாலி அறாதான ஒரு பெண்ணு கதறினாங்கல்ல, எல்லாருமே சொன்னது என்ன, அந்த கள்ளச்சாராயத்தை எங்களால் ஒழிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் விற்றான், அவன் திமுககாரன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எல்லாமே போட்டாங்க, சாட்டை துறைமுருகன் எடுத்து கொண்டு போய் போட்டார், அதனால தானே அவரை டார்கெட் பண்ணாங்க இவங்க. அப்போது முழுக்க முழுக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொன்னது கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருங்க, ஏன்னா டாஸ்மார்க்கில் வாங்கி குடித்தா இறப்பு ஏற்படலை. நல்ல ஒரு விஷயம் பொருத்தி பாருங்கள் சார், கள்ளச்சாராயம் குடிச்சிக்கும் போது மட்டும்தான் இறப்பு ஏற்படுது, அவங்க சொல்கிறதே எங்கள் உயிரை காப்பாற்றணும்னா இதை வந்து ஒழிச்சு விடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் நீங்கள் சொல்கிற விஷயம், அந்த மக்கள் என்கிட்ட வச்ச கோரிக்கை டாஸ்மார்க்கை ஒழிங்கன்னு சொல்லி, இது முற்றிலும் முரணாக இருக்குது, உங்களுக்கு புரியுதா? அப்போ எவ்வளோ நம்மளை முட்டால் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு செய்தியை போடுவீங்க, அந்த செய்தியை நாங்கள் அப்படியே கேட்டுட்டு ஆமாம் நாங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் சொல்கிறது சரி, ஐயோ அப்பா பெரிய புரட்சி பண்ணுறாரு அண்ணன்
அதனால் இந்த அண்ணன் கொண்டு போய் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிற நம்ம பேசுவோம்னு நினைக்கிறாரு. உள்ளபடி இந்த விஷயம் சக்ஸஸ் ஆக நினச்சிங்கனாக்கா சென்னையில் பண்ணுங்கள். சென்னையில் பண்ணிவிட்டு தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த டாஸ்மார்க்கே நீங்கள் முற்றிலும் ஒழிக்காட்டி இப்போ ஒரு 1000 கிடையாது மூடணும், இனிமேட்டு ஆதார் கார்டை வச்சு ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான், நாங்கள் வந்து மது கொடுப்போம்னு ஒரு வரைமுறை கொண்டு வரணும், இதை நீங்கள் கொண்டு வந்து இதை செய்யாட்டி உங்கள் கூட்டணி விட்டு வெளியேறன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தெரியுமா சொல்கிறாரு சார், கூட்டணி வேறு மக்கள் பிரச்சனை வேறு. இப்போ அவர் அதையும் சேர்த்து தான் பேசி வச்சுருக்காரு. அப்போ மக்கள் பிரச்சனைக்காக தான் இந்த பிரச்சனையை நீங்கள் எழுப்புறீங்க, இந்த ஆர்ப்பாட்டமே பண்ணுறீங்க. அப்போ மக்கள் பிரச்சனைக்காக பண்ணுறாலே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து செய்ய வைக்கணுமா, கண் துடைப்பு நாடகம் நடத்தணுமா, இல்லை இன்னொரு கட்சியை வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்த போகிறாங்கன்னு சொன்னோடனே அதுக்கு போட்டியை கொண்டு வந்து உங்களை நீங்கள் பெரிய நபராக பறைசாட்டி கொள்வதற்கு? அப்பா சரி, இப்போ விடுதலை சிறுத்தை என்ன நினைக்கும்? இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கலாம், நமக்கு மாஸ் க்ரௌடு இருக்குது, ஒரு சினிமா பிரபலத்தை விட எங்களுக்கு நிறைய வந்து ஒரு பெரிய க்ரௌடு வருதுன்ற மாதிரி காட்டிக்கலாம், அது நமக்கு ப்ளஸ் தான். கூட்டணி சொல்லுது ஆட்சி சொல்லுதுன்னு சொல்லி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா? ஏன்னா அவர் சொன்ன பொய்யே கள்ளச்சாராயம் மரணத்தை நடந்த பொழுது கள்ளச்சாரத்தை ஒழுங்கன்னு என்கிட்ட சொல்ல டாஸ்மார்க் ஒழுங்குன்னு சொன்னாங்கன்ட்டு அரசாங்கம் வந்து 45 கோடி 2023-24 அதில் வந்து 45,000 கோடி வந்து வருமானம் வந்திருக்கு, 50,000 கோடியை டார்கெட் பண்ணி அரசாங்கம் வேலை செய்யுது, நான் அதுக்காக தான் முன்னெடுக்கிறேங்கிறாரு. அப்போது இது நீங்கள் நல்லா பொருத்தி பாருங்களேன், ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது, இவ்வளோ நாள் இல்லாமல் புதுசாக உங்களுக்கு இப்போ ஒரு அக்கறை வந்திருக்கு, அந்த அக்கறையை வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சியில் தான் கொண்டு போய் செய்வேன்னு சொல்கிறது எவ்வளோ ஏற்பு குறையுது? அப்போ கள்ளக்குறிச்சிக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி ஒரு மரணம் நடந்துச்சு, அந்த ஊரில் செய்யலாம்ல சொல்ல சொல்லுங்கள் சார். இவங்களால் வந்து அண்ணன் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எனக்கு தெரிஞ்சு மடைமாற்றக்கூடிய வேலை அன்பில் மகேஷ் மேட்டரையும், விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையும், நாளைக்கு இந்த கூட்டத்திற்கு திமுகவே ஆள் அனுப்போம், கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டான்னு வச்சுக்கேன், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுக இந்தியன் முஸ்லீம் திகா ஒட்டுமொத்த நபர் வருவாங்க, கூட வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரௌடுக்காக தான் பற்றி அதிமுகவையும் கூப்பிடுறது வாவான்ட்டு. நாளைக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் சீமானுக்கு அழைப்பு கொடுப்பாங்க, சாராய பிரச்சனை ஒழிக்க போகிறோம், அப்போ அண்ணன் சீமா நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இதுக்காக தானே பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு வாங்க, அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு க்ரௌடை காமிச்சிட்டோம்னாக்கா விஜயை காலி பண்ணலாம், இதுதான் உங்கள் பிளான். ஓகே, ஆனால் இதே விஷயத்தில் இன்னொரு 2 தகவல்கள் நான் பார்க்குறேன். ஒன்று, உதயநிதிக்கிட்ட விஜயோடைய மாநாட்டுக்கு ஏன் நீங்கள் இன்னும் அந்த தேதி தருவதில் என்ன நெருக்கடி, உங்கள் தரப்பில் வந்து நெருக்கடி கொடுக்கப்படுதா, நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்கும்பொழுது உதயநிதி ஒரு பதில் சொல்கிறாரு, இல்லை அது நீங்கள் விஜய்கிட்டே கேளுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறது? சொன்ன விதம் எப்படி நார்மலாக சொன்னாரா? கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி வழக்கமாக உதயநிதி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கையாளக்கூடிய நபர், இதுலேருந்து கொஞ்சம் அவர் சொன்ன விதம் உங்களுக்கு தெரியுதுல்ல? அதை அவர்கிட்டே கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க. அதாவது நீங்கள் நேரடியாக விஜய் வந்து மாநாடுக்கு முன்னாடி இங்கே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், சவாலாக தான், புரியுதுங்களா? இவர்கள் வந்து அப்படி சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்போம்ன்றதுக்காக தான். நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார், விஜய்க்கு எப்படி நெருக்கடி கொடுத்தாங்கன்றது ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோட்டு படம் ரிலீஸ் ஆன 5 மணி நேரத்தில் நெட்டில் படம் வந்துருச்சு. நீங்கள் எப்பவும் நடக்கிறது என்ன பைரசி? தமிழ் ராக்கர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க சார். நீங்கள் எப்பயுமே நடக்குதுன்னா அரசாங்கம் எதுக்கு இருக்குது? சைபர் கிரைம் எதுக்கு இருக்குது? உளவுத்துறை எதுக்கு இருக்குது? உங்களை மீறி வந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடுமா சார்? உங்களை மீறி ஒரு நெட்டில் வந்து இந்த ஸ்டேட்டில் எல்லாமே வந்து ஈஸியாக நெட்டில் கிடைக்குது, அவைலபிலிட்டி கிடைக்குதுனாக்கா அப்போ நீங்கள் என்ன ஆட்சி பண்ண நடத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மாமன்னனுக்கு அப்படி வந்துச்சா? மாமன்னனுக்கு உடனே நெட்டில் வரலையே, 5 மணி நேரத்தில் இதில் வருது, எப்படி வருது? ஓகே, இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இப்போது தமிழிசை கூட விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க. அப்போது விஜய்க்கு பாஜகக்காரர்கள் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுனால வேணால் திமுக வந்து ஒரு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்லையோ, விஜய் வந்து அவருக்கு பாஜகக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தங்களை எதிர்நிலையில் நிறுத்திக்கலாம்ல திமுக, அப்படி கூட யோசிக்கலாம்ல. விஜய்க்கு திரும்ப கூட தான் சப்போர்ட் பண்ணார். நீங்கள் பாஜகலாம் கிடையாதுங்க, நாளைக்கு பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிற மாதிரி விஜய் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டால் பாஜக விஜய் அடிக்க செய்யும். இல்லை அப்புறம் ஏன் தமிழிசை வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நேரு கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. மேட்ரா தான், பாஜக வந்து பாஜகக்காக நேரு கோவப்படல, விஜய்க்காக தான் கோவப்பட்டது. விஜய்க்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்களாமேன்னு சொல்லி கேட்டிருந்தா போய் அவள்கிட்டே போய் கேளுன்ட்டார். தமிழிசைய ஒரு ஆளுநர் சார், அவங்க முன்னாள் ஆளுநர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க, ஒரு பெண், ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் இருக்கிறாரு, அவருடைய மகள் அவங்க, அவள்கிட்டே போய் கேளுன்ட்டார். அவள்கிட்டே சொல்லிட்டாரு. இதை வந்து அடுத்த ஒரு நேர்காணலில் தந்தி தொலைக்காட்சியில் நேர்காணலில் பேசும்பொழுது சார் நீங்கள் வந்து தமிழிசை அவர்களை அவன்னு சொல்லிட்டீங்க, அது பேசும்பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னேம்மா. யாருமா சொன்னான் அப்படிலாம்? அப்படிலாம் அந்த அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். எப்படி அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நானே தமிழிசைக்கு ஃபோன் பண்ணி பேசினேம்மா, அண்ணன் நான் வந்து நீங்கள் அப்படி பேசிருக்க மாட்டேங்க நம்புகிறேன், ஆமாம்மா நான் தங்கச்சி உன்னை போய் நான் எப்படிமா அப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு.
முதல்ல விஜய் குறித்து அப்படி தமிழிசை குறித்து அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலங்க, அப்படி சம்பவமே நடக்கல, திருச்சி போடுறாங்கன்றார் திருச்சியில் உட்காந்துக்கிட்டு. எப்படி உங்களுக்கு புரிஞ்சா இவர் பண்ணுறது? அப்போது காந்தின்னு இருக்கிறதுனால ஒரு ஆள் வந்து காந்தி மாதிரி இருப்பாங்க, நேருன்னு பேர் வச்சனால ஒரு ஆள் நேர்மையாக இருப்பாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. திமுகவுக்கு ரெட்டனாக்கு ரெட்ட வேஷம் போடுறதுல வந்து காலங்காலமாக அவங்க செஞ்சுட்டு வராங்கன்றதை மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. உங்களுக்கு ரெண்டு காணொலியும் தரேன், ரெண்டு காணொலி நீங்கள் போடுங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்குறாரு. அவர் பேசின விஷயத்த நமக்கு தருவோம், மக்கள்கிட்ட போடுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ காந்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நேரு பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது அந்த விஷயங்கள் புரியுது. காந்தி அவர் அவர்கள் பற்றி, எம்ஆர் காந்தி அவர்கள் பற்றி ஒரு சர்ச்சை போகுது, அதை பற்றி உங்களுடைய பார்வை? நல்லா யோசிச்சு பாருங்களேன், தேசத்தந்தையோட பேரை ஒருத்தருக்கு திமுகவில் வச்சுட்டு அவர் பண்ணுற அழிச்சாட்டியாக இருக்கு பாருங்க. அவர் இப்போது மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்தில் வந்து பூர்வ ஜென்மம் அதை பற்றி பேசினது பெரிய குற்றம் சொல்லிட்டு, குற்றம் சட்டப்படி பார்த்தா ஆர்டிகல் 28 பார் 1 பண்ணி குற்றம். அப்போ நீங்கள் விரைந்து வந்து ஒரு வந்து தீவிரவாதியை போல் அவர் கைது செஞ்சு கூட்டு போனீங்க. அப்போது அதை கைது செஞ்ச நீங்கள் அதே எம்ஆர் காந்தி அதே பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி தான் பேசுகிறாரு, போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் பொம்பளை புள்ளியாக பிறப்பீங்க இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் வந்து பாவம் பண்ணவெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஆம்பளை புள்ளியாக பிறப்புன்னு பேசுகிறாரு. அப்போது மகாவிஷ்ணுவை கைது செஞ்ச நீங்கள் ஏன் எம்ஆர் காந்தியை கைது செய்யலை? அன்பில் மகேஷ் நீங்கள் பரிந்துரை செய்வீங்களா முதலமைச்சருக்கு, அவர் கைது செய்யணும் இந்த மாதிரி வந்து மாணவ பிள்ளைகள் மத்தியில் பேசிட்டான்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்லலை? அப்போது உங்கள் திமுகக்காரன் எஸ்சி ஓசின்னு பேசினாலும் சரி கண்டுக்க மாட்டிங்க, மலமல்லும் சமூகம் ஆர்ராசா பேசினா கண்டுக்க மாட்டிங்க, அம்மா காயிரம் பொண்ணு காயிரம்னு பேசினா கண்டுக்க மாட்டிங்க, இவர் அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தை பற்றி இவர் பேசினா கண்டுக்க மாட்டிங்க. இதை தாண்டி இவங்க பகுத்தறிவு பேசுகிறாங்க, இந்த சித்தாந்தம் பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு நிகழ்ச்சி நாமக்கல் நடக்கிற ஒரு மேட்ருக்கு உதயநிதி பங்கு பெற ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க, நான் உங்களை காட்டுறேன், அதையும் தரேன் மக்களுக்கு, நீங்கள் போட்டு விடுங்க. என்னன்னு சொல்றாங்க, உதயநிதி சுவாகா, திராவிட மாடல் சுவாகா, எம்பி கலந்துக்கிறாரு நலத்திட்ட உதவிக்காக, உதயநிதி கலந்து கொள்ற விஷயத்துல இப்படி ஒரு விஷயம் செய்யறீங்க, இது உங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒத்து போகுதா இல்லையான்றது நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க பிஜேபி வேல் எடுத்துச்சு யாத்திரை முருகனுக்காக வேல் எடுத்தாங்க, உடனே அப்போ நீங்கள் தையத்தக்கான்னு குதிச்சிங்க. அண்ணன் சீமான் வந்து வேல் எடுத்தார் முருகனை பற்றி பேசி, அப்போ நீங்கள் தையத்தக்கான்னு குதிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இப்போ முருகனுக்கு ஒரு மானம் நடத்துனீங்க பழனியில், சரி ஓகே, நீங்கள் எல்லா மதத்துக்குமான நபராக நீங்கள் எடுக்கிறீங்க, சந்தோஷம். அந்த இடத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? சேகர்பாபுலாம் வச்சுக்கிட்டு பள்ளி மாணவ பிள்ளைகளிட கூப்பிட்டு வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைப்பேன்னு சொன்னீங்க, இது சட்டத்திற்கு அனுமதி இருக்கா? எப்படி நீங்கள் ஒரு அரசாங்கம் நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க தான் கூட்டு போவீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களால் கூட்டு போக முடியாது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு கந்தசஷ்டி கவசம் சொல்ல வைக்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி சரியா? அப்போ சேகர்பாபு மீது நீங்கள் ஃபஸ்ட்டே நடவடிக்கை எடுக்கலாம். இவங்களுக்கு இந்த முரண் உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்வீங்க, அது மட்டும் எல்லாமே சரி, இது வந்து உடனே சொல்லுவீங்க பகுத்தறிவாளர் நாங்கள் பெரியாரிசம், அப்போ பெரியாரிசம்னா அப்புறம் ஏன் இப்போ வந்து உதயநிதி சுவாகா திராவிட மாடல் சுவாகா எதுக்கு உள்ளே வருது? சரி இப்போ இதெல்லாம் செஞ்சிட்டிங்கப்பா, நீங்கள் எல்லா ஹிந்துக்களுக்கும் சரிசமமாக நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரீங்க உங்கள் ஆட்சியிலன்னு சொல்லுங்கள். அப்போ தீபாவளிக்கு ஏன் வாழ்த்தே சொல்ல மாட்டீங்க? இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா? அப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியல, ஓணத்துக்கு மலையாளத்தில் பேச முடியுது கேட்டுங்களா? அந்த பக்கம் போய் ஒரு ஊற்று விட்டுறாங்க. நான் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் பேசியிருக்காரு, அதை மதுவதனி எடுத்து ஒரு ஊற்று விட்டுச்சு. ஜப்பானுக்கு போய் வந்து இது ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரையாட்டில் அவங்க எல்லாம் உற்சாக மிகுதி அடைஞ்சாங்கன்ட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளோலாம் ஒன்றுக்கு ஒன்று மாறி 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 முரண் இருக்குன்ட்டு? அதிகபட்ச முரணை என்னன்னாக்கா, இப்போ துபாய் போயிருக்காரு, இதற்கு முன்னாடி வந்து இப்போ எதுக்கு போயிருக்காரு? அமெரிக்கா போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? முதலீடு ஈர்ப்பதற்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு முன்னாடி துபாய் போனார், அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் போனார், 1000 கோடி முதலீட்டை ஈட்டு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரிங்க, 1000 கோடி முதலீட்டை உள்ளே கொண்டு வந்தீங்கனாக்கா, அப்போ 1000 கோடி அரசா அங்கே கஜானாக்கு வந்துருச்சுனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறையணும். நீங்கள் 1000 கோடி உள்ளே வந்துருச்சுன்றீங்க, இங்கே வீட்டு வரி கூடுது, மின்சார விலை கூடுது, பத்திரப்பதிவு விலை கூடுது, பேருந்து கட்டணம் கூடுது, பால் விலை கூடுது, எல்லாமே கூடுதுன்னா இந்த முரண் உங்களுக்கு புரியுதா? அப்போ உண்மையாலுமே 1000 கோடி உள்ளே வந்துச்சா வரலையான்னு வெள்ளரிக்கை கொடுங்க, அப்போ தான் வந்து இது செக் லாட்டின சுத்தமான உருட்டா இல்லை உண்மையாலுமே வந்திருக்கான்னு நமக்கு தெரியும். அப்போது எல்லாமே பாருங்கள், முன்னுக்கு பின் முரண். இப்போது அண்ணன் திருமாவை திரீனு களம் இறக்கியிருக்காங்க. இவங்க வந்து நான் சொன்னல, நீங்கள் கடுக்கா வினோத் அப்படின்னு ஒருத்தன் ஆளுநர் மாளிகை பெட்ரோல் வண்டி கொண்டு வீசினானா, நல்ல செய்தி எடுத்து பாருங்கள், அடுத்த நாளே ஆளுநர் மாளிகை முற்றுகை. யார் பண்ணனா? ஜவஹர்லால். எதுக்கு பண்ணார் தெரியுமா? தமுமுக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வச்சு பண்ண வச்சாங்க திமுக. எதுக்கு தெரியுமா? இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஆளுநர் தடையாக இருக்காராம்.
அறிவு இருந்துச்சுன்னா நீங்கள் அறிவாளத்து தான் முற்றுகீடு பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கு இவர் சட்டம் 61 விதியின்படி வந்து இவராலேயே வந்து பயன்படுத்தி வெளியிட்டிருக்க முடியும் ஸ்டாலினாலேயே. அப்போது இவர் வெளியிட வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் அறிவாளத்துக்கு போய் முற்றுகிடாமல் ஆளுநர் மலைக்கு போய் முற்றுகிறீங்கனாக்கா இதில் உள்ள அரசியல் சூச்சம் உங்களுக்கு புரிச்சில. அதே போல் தான் அந்த திருமாவளவனை இப்போ கிளம்ப இருக்கியிருக்காங்க. உண்மையிலுமே அந்த திருமாவளவன் நீங்கள் இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் சரிங்கன்னா உள்ளபடி நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், இல்லைன்னே சொல்லலை. அதை கள்ளக்குறிச்சியில் செய்யாமல் சென்னையில் செய்யுங்க, தீர்மானம் நிறைவேற்றுங்க, 1000 டாஸ்மார்க் உடனடியாக மூடணும், இனிமேட்டு ஆதார் கார்டோட ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி வரமுறை கொண்டு வாங்க, அப்படி இல்லாட்டி கூட்டணி விட்டு வெளியேறுவேன், உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. உள்ளபடி நாங்கள் உண்மையாலுமே நீங்கள் இந்த நோக்கத்துக்கு தான் சேர முடிவுக்கு வரோம், அப்படி இல்லாட்டி இது முழுக்க முழுக்க திமுக செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு பகடக்காயை உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இந்த 2 சீட்டு வாங்குறதுக்கு 3 சீட்டு வாங்குறதுக்கு இப்படி ஒரு கேம் ஆடுறீங்கல்ல, அதை நிப்பாட்டிக்கிங்க. அதான் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது, அல்லாட்டி உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு சுத்தமாக அற்று போயிடும். ஏற்கனவே வந்து உங்களால் வந்து எதுவுமே செஞ்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 சீட்டை கூட வாங்க முடியலன்றதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் சமூக நீதி பாதுகாவலன்னு சொல்கிறீங்க, உங்களால் வந்து இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றீங்க. மாறாமல் ஒன்று இருப்பதை மாற்றுவது தானே சனாதனம்னு சொன்னாக்கா, காலங்காலமாக உங்களுக்கு 2 சீட்டு தான் சொல்லி உங்களை வச்சுருக்காங்களே, அந்த சனாதனத்தை ஒழிச்சிட்டு எக்ஸ்ட்ரா சீட் வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களை வந்து மக்கள் முன்னாடி வந்து உங்களுடைய முகத்திரை வந்து எல்லா நபரும் சேர்ந்து கிழித்தறியும் பொழுது உங்களுடைய அரசியல் எதிர்காலம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுன்றது தான் அண்ணனுக்கு சொல்லுகிறோம். ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழக மாநாடில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. உங்கள் தரப்பில் இதை பற்றி ஒரு அரசியல் புரிசான தகவல்கள் வந்ததா? ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இணக்கமான போக்கு பல வருஷமாக இருக்குது. அப்படியா? நிச்சயமாக இருக்குது. ராகுல் காந்தியை வந்து என்ன சொல்ல போகிறீங்க, ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய ராகுல் காந்தி வந்து விஜய் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்காரு. அடுத்த செயல்பாடுகளை கவனிக்கிறார், விஜய் தொடர்ச்சியாக கவனிக்கிறார். இவருக்கும் ராகுல் காந்தி மீது வந்து பெரிய நம்பிக்கை, பெரிய அதாவது இவர் விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பது அடுத்த எலெக்ஷனில் பிரதமர் நிச்சயமாக ராகுல் தான். விஜய் எதிர்பார்க்கிறது ராகுல் எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக அவர் பார்க்குறாங்க. இந்த திராவிட ஆட்சிகள் 2 பேர் இருக்கிறனாலே இதுக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்க. ஏன்னா சினிமாவில் இருந்த நபர்களை நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா எடுத்துங்க, விஜயகாந்த் எடுத்துங்க, அண்ணன் சீமான் எடுத்துக்கோங்க, எல்லாருமே சினிமாவிலேருந்து வந்த நபர்கள் தான். இவர்கள் தான் இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு விதையாக இருக்கிறாங்கன பொழுது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மாநாடுக்கு எனக்கு தெரிஞ்சு ராகுல் வரமாட்டார். ஏன்னா திமுக இப்போவே பிஜேபி பக்கம் பாதி போயிட்டாங்க. ஆளுநர் மாளிகைக்கு தேநீர் கொடுக்க போனதாக, தேநீர் விருந்துக்கு போனதாக இருக்கட்டும், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போனதாக இருக்கட்டும், அதானி வந்த பொழுது சமரேசன் போய் சந்தித்ததாக இருக்கட்டும், இவர்கள் வெள்ளக்கூடிய தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க சார்பாக இருக்கக்கூடிய அண்டா எல்லாத்தையும் வச்சு உருளை விட்டுருக்காங்க. பிஜேபிக்கு எம்பி ஆதரவு, திமுகவுடைய எம்பி ஆதரவு தேவைப்பட்டால் நாங்கள் நீட் விளக்கை வந்து கோரிக்கையாக வச்சுட்டு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு போகிறாங்கன்னும் பொழுது ராகுல் அதையும் கூர்ந்து கவனிக்கிறார். அதோடைய தகவலும் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கு எங்கள் சார்பில். அப்படி இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறார் ராகுல் வந்து. ஆனால் நிச்சயமாக 2026 திமுகவோட பயணம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. 2026 ஒரு பெரிய ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது விஜயோட சேர்ந்து. அது விஜய், அதிமுக, அண்ணன், சீமான் அப்படின்ற ஒரு பெரிய கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம்.